இருக்கோம், எவ்வளவு பாக்கணும் அப்படின்னு எவ்வளவு டிவிஷன்ஸ் இருக்கு பைபிள்ல? ரெண்டு. புது ஏற்பாட்டா பழைய ஏற்பாடு? இல்லைக்கா, பழைய ஏற்பாட்டுல எவ்வளவு புக்ஸ் இருக்கா? புது ஏற்பாட்டுல 27. டோட்டல் எவ்வளவு ஆயிடுச்சு? 66. 66 தான் புக்ஸ் இருக்கா? ரெண்டு எங்க இருக்கா? பைபிள்ல புக்ஸ் கொடுத்துருக்காங்க. பைபிள்ல 66 புக் மொத்தம் தான் இருக்கும். ரெண்டு எங்க கொடுத்துருக்காங்க? இவ்வளோ அப்படின்னு சொல்லிருக்கோம். இன்னும் 10 புக்கும் கம்மியாகவே இருக்கலாம், இன்னும் 10 புக்கு தான் இருக்கலாம், ஜாஸ்தியாகவே இருக்கலாம். எப்படி சொல்லிருக்கோம்? 66 புக் இருக்கிறேன். முன்னாடி பேஜ் இருக்கா? அதான் பிரிண்ட் பண்ண தவிர பிரிண்ட் பண்ணிட்டா பேசுறா.
சர்பத்தோ அப்புறமா அந்த ஸ்கிரீன் வீட்டுக்கோ என்ன பண்ண நிற்பான் வகைய உண்டாக போறான் இல்லைங்களா. அந்த பார்க்கும் போதும் இந்த சர்ப்பம் பாம்பு இல்லைங்களா. ஏன் வந்து சாத்தான் வந்து அந்த ஒரு பாம்பு தான் சூஸ் பண்ணா இல்லைங்களா. ஏவாண்டா ஏமாத்திட்டாங்க என்ன பண்ணாருன்னா சாத்தான் தான் யார்த்த செலக்ட் பண்ணாரா பாம்பு தான் செலக்ட் பண்ணா. ஏன் பாம்பு செலக்ட் பண்ணாரா தந்திரம் உள்ளதும் இல்லைங்களா. அந்த வசனம் பிடிக்கும் ஆதியாகமம் மூணாவது அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஜெனிசிஸ் தேர்ட் சாப்டர் ஃபர்ஸ்ட் வெர்ஸ் பிடிக்கும். பாத்தீங்களா
சரி என்னால எனக்கோ ஞானத்தாலே நந்தவன் பூனா அடம்பிட்டவன் சொல்லிட்டாரோ எவ்வளோ ஒரு ஸ்மார்ட்டாக இருக்கிறாங்கக்கா எவ்வளோ ஒரு அழகாக இருக்கிறாங்கக்கா சாத்தான் எல்லாம் நான் நினச்ச போது எனக்கோ இந்த மாதிரி இல்லை இல்லை எனக்கோ தலைமையில் எனக்கோ ரெண்டு கொம்புகள் இருக்கோ வால் இருக்கோ அந்த மாதிரி இல்லை இல்லைங்க பார்த்துட்டு எப்படி இருக்கிறா ரொம்ப அழகா இருக்கிறா இல்லைங்க இது என்ன ரிலேஷன் செஞ்சாரோ அப்படியே பிடிக்கிறார் தொடர்ந்து பிடிக்கும் அதே கண்டிப்பாக பிடிக்கும் அபிஷேகப்பட்டவரோ பதினாறாம் வசனம் ரெண்டு குறித்தர் 14:16 அது ஆச்சரியம் என்ன சாத்தான் ஒளியின் வேஷத்தை கரைந்து கொள்வானே பாத்தீங்களா சாத்தான் என்ன மாதிரி வேஷத்தை வருவானா ஒளியின் தூதனுடைய வேஷத்தை இல்லைனா சாத்தான் சாத்தான் மாதிரி வந்தா நீங்க அக்செப்ட் பண்ணீங்களா பாத்தீங்களா அதுல சாத்தான் எப்படி வருவாரா ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போட்டுதான் வருவாரோ இல்லைங்களா அதுல என்னங்கோ சாத்தான் ரூபா கிளாடி அதுல பார்க்கும் போது இவருக்கு பைபிள் என்ன செய்யறாங்க ஆதியாகமும் 1:26
1:26 பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது உருவத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சைகளையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருகஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஒரு சகல பிராணிகளையும் ஆடக்கடவர்கள் ஆடக்கடவர்கள் இல்லைங்களா? பூமி என்ன பண்ணுவாங்க? நல்லா ஆண்டு போடணும்னு சொல்லிட்டாரோ, ராஜா மாதிரி சுஷ்டி பண்ணிட்டார். சுஷ்டி பண்ணி என்ன பண்ணாருனாக்கா, இந்த ஒரு ராஜா மேலே ஒரு காப்பாற்றுக்காக என்ன ராஜா மாதிரி புதுசாக சிருஷ்டி பண்ண ஆதாம் அப்பா ராஜத்தை கொடுத்துட்டு வாட்ச்மேன் மாதிரி வச்சுட்டாரு. இவரு தேவன் குறித்து மகே தவறாக யோசனை பண்ணதுக்கு என்ன பண்ணப்போ ஸ்டார்ட் பண்ணா இல்லைங்களா? எப்படினாக்கா இப்ப யோசனை பண்ணதோ, நீங்க ஒரு கம்பெனில வேலை செய்யறீங்க இல்லைங்களா? அந்த கம்பெனில வேலை செஞ்சு போதும், ஒரு பெரிய லெவல்ல இருக்கீங்க மேனேஜர் ஆகி இல்லைங்களா? ஆனா அடுத்த தடவை உங்களுக்கு ஆபீசர் வந்து உங்களுடைய பாஸ் வந்து நாளைக்கு நீங்க என்னங்க ஒரு மேனேஜர் கிடையாதோ, நீங்க வாட்ச்மேன் மாதிரி வேலை செய்யணும் பண்ணாக்கா எப்படி இருக்கும் இல்லைங்களா? டெய்லி அந்த பாஸ் போய் மேலாக சாப்பிட்ட மாதிரி
என்ன பண்ணிருப்பா வச்சிருப்பா. அப்ப ஈடன் தோட்டத்துல நாங்க டெய்லி அங்க வாக்கிங் பண்ணிருக்கிற ஏவாள் இந்த ஒரு கேரக்டர் பார்த்து அவரும் மனசுக்குள்ள ஒரு கேள்வி வந்திருக்கோம். ஏன்னா பார்த்து தேவன் என்ன சொன்னாரோ இந்த பழத்தை சாப்பிட வேண்டாம்னு சொன்னாரு. ஆனா இந்த பாம்பு வந்துட்டு அந்த ஒரு பழத்தை சாப்பிட்டே இருக்குமே, அது சாப்பிட்டு ஊரிட இருக்குமேட்டு மனசுக்குள்ள என்ன வந்திருக்கோம், அவரா ஒரு கேள்வி வந்திருக்கோம் இல்லைங்களா. என்னப்போ அந்த ஒரு கேரக்டர் பார்த்து இவரு மனசுக்குள்ள என்ன வந்திருக்கோம், ஒரு கேள்வி இல்லைங்களா. இனிங்க கூட போனாங்களோ இப்போ அது இப்போ பட்டாசு என்ன செய்வோம் விழிஞ்சி இல்லைங்களா. இப்போ அந்த பட்டாசு இதாகிட்ட உடனே உங்க மனசுக்குள்ள என்ன கேள்வி வந்திருக்கலாம், என்ன ஆலோசனை வந்துச்சு, என்னப்பா யார் பட்டாசு அடிச்சாரோ ஏன் அடிச்சாரோ எதுக்கு அடிச்சாரோ இல்லைங்களா. அப்போ இன்னும் என்ன ஆகும் ரெண்டுக்கெல்லாம் ஆலோசனை வந்துச்சுங்களா. இப்போ நீங்க போய் பட்டாசு பார்த்து வந்தீங்களா, அதை பார்க்கறதுக்கு தேவையில்லை இல்லைங்களா. அந்த ஒரு சவுண்டு கேட்ட உடனே என்னங்கோ நேக ஆலோசனைகள் கூட பார்த்தீங்களா இப்படிதான். அந்த ஒரு காலத்தை பார்த்த உடனே ஏவாள் மனசுல என்ன நெறியோ நெறிய கேள்விகள் வந்துச்சு இல்லைங்களா. அதனால பார்க்கும் போதும் அதுதான் உலகத்துல இருக்கிற முதலாவது கேள்வி, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். அதுல அந்த க்வெஸ்சன் மார்க்கணும். இனிக்கு கூட போட போறோம் இப்படிதான் போடுறா பாம்பு போல. ஏன் பாம்பு போலேனாக்கா பாம்பு மூலியமா என்ன வந்துச்சு எனக்கு ஒரு கேள்வி. அந்த கேள்வி மூலியமா என்ன வந்துச்சு உலகத்துல பாவை மூலிச்சு என்னப்பா புதன் ஒரு கேள்வி எவ்வளவு இருக்குதுனாக்கா. ஆமா ஒரு கேள்வி கேள்விய நிறைய இருக்கும். எனக்கு ஒரு கதை சொல்ற பாருங்க. ஒரு வீட்டுல ஒரு என்ன ஒரு வயசானவர் எனக்கு ட்ரெயின்ல போயிட்டு இருந்தாரா. ஆனா வயசானவர் முன்னாடி ஒருத்தர் என்ன பண்ணிட்டு ஒரு வாலிபர் உட்காந்து இருந்தாரா. ஆனா வாலிபர் அப்படியே வந்தாரு கொஞ்சம் தூரம் தூரம் போயிட்டு போறோம்னா என்ன பண்ணாருக்கா அந்த வயசானவர் கிட்ட சார் டைம் எவ்வளவுன்னு கேட்டா. அப்ப இவரு என்ன பண்றோம் வயசானவர் டைம் எவ்வளவுன்னு சொல்றீங்க சொல்ல. அப்போ அவங்க ரெண்டு பேரும் வாட்டி கேட்டாரு. அப்போ என்ன ஆயிட்டாரு பாம்பு
மரணம்
அப்படியே பாவம் குறிப்பிட என்ன வரும் ஆனா இது வந்து லிட்டரல் இல்லைங்களா இதுல ஆவிக்குரிய அர்த்தம் என்ன பார்த்தா பாம்பு சாத்தான் என்ன பண்ணாரோ பாம்புனா யூஸ் பண்ணாரு யார் ஞாபகத்துக்கு இருக்கு அன்னைக்கு என்ன ஆச்சுனாக்கா பைபிள்ல பாம்பனா யார் கிடையாது பார்த்தா சாத்தான் இல்லைங்களா பைபிள் சாத்தானுக்கு பேசும் போது எப்படி பேசுறது இருக்கா பழைய பாம்பா இருக்கிறா அந்த ஒரு வலி சர்ப்பம் வெளிப்படுத்தல் இருபதாவது நீங்க எல்லா மிருகத்துல நீங்க விட்டுட்டாருனாக்கா அப்படியே நம்புகிறோம் எல்லா தேவன சிருஷ்டியில ரொம்ப செபிக்கப்பட்ட ஒரு சிருஷ்டி ஆயிட்டார் ரொம்ப என்னங்க ரொம்ப தாழ்த்தப்பட்டு என்ன சிருஷ்டி ஆயிட்டார் இல்லைங்க அதுல இவருக்கு தேவன் பரலோகத்துக்கு என்ன பண்ண தேவன் திரும்பி கூப்பிடல இல்லைங்களா அதுல பூமியிலே கைவிடப்பட்டார் இல்லைங்களா அதுல அந்த வசனம் எடுத்துக்கோங்க எசேக்கியேல் 28வது அதிகாரத்துல 15வது வசனம் அப்புறமா 16வது வசனத்தை கொடுத்திருக்காரு அதுக்கப்புறமா நீங்க மொன்னே நீங்க என்ன பண்ணுவீங்க சாப்பிடுவீங்க சொல்லிட்டு அப்ப மொன்ன சாப்பிடுவீங்கன்னா அந்த சர்ப்பத்துக்கு என்ன வரும் மரண தண்டனை ஏற்பாடு அப்படியே தேவன் ஃபியூச்சர்ல சாத்தான் என்ன பண்ணாருமா அக்னிக்கடலை தள்ளப்பட்டால் இதான் இரண்டாவது மரணம். சாத்தான் கூட என்ன பண்ண தெரியுமா அழிக்க போற அதுல இந்த ஒரு வார்த்தையுடைய விசுவாசத்திலே ஆதாம் என்ன பண்ண தெரியுங்களா வீடே குறிக்க வெளியே வந்தா ஒவ்வொரு ஸ்திரீ வெற்றி வரும் அந்த ஸ்திரீ வெற்றி வந்து அந்த சர்ப்பத்தின் தலை என்ன பண்ண நினைப்பா நசிக்க போறாரு அந்த விசுவாசத்தினாலே ஆதாம் என்ன பண்ணார் வீடே குறிக்கல வெளியே வந்தார் இல்லைங்க அதுல இவருக்கே ஒரு முதலாவது ஒரு மகன் பிறந்தார் ஆதாம்கே யாரோ முதலாவது மகன் ஆதாம்கே முதலாவது அந்த விசுவாசம் போகும் போக என்ன அப்படியே அந்த கம்மியாச்சு இல்லைங்களா சரி காயின் ஏன் போயிட்டீங்க அப்படியே சமைச்சரம் அந்த மாதிரி கூட எப்படி வந்துச்சு காயின் யோசனை பண்ணுங்க இப்போ ஆதாம் நம்ம எவ்வளோ பொருத்த முதன் முதல் இல்லைங்களா எப்படி இருக்கும் எவ்வளோ சுத்தமாக இருக்கும் இல்லைங்களா ஆனால் இந்த மாதிரி கோவத்தில் பொருத்த ஒரு மகனாக வந்தாரோ காயினும் ஏனென்றால் எப்படியா இருக்க பார்க்கும்போது என்ன கோபம் எப்படி இருந்தோம் லட்சியாங்க இல்லைங்களா ஆறாமங்க வீடை கொண்டு நல்லா சாப்பிட்டிருந்தோம் உங்க நாளே பார்த்து இவ்வளவு கஷ்டம் ஆயிட்டு என்ன பண்ணிருப்பா எல்லா கோபத்தையும் யாருக்கும் காட்டிருப்பா ஏவாழ்மை கட்டிருப்பா இப்படியே காட்டி 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 ஏவாழா இவ்வளவு எவ்வளவு நாள் தாங்குவா ஒரு நாள் என்ன பண்ணிருப்பா எனக்கு எனக்கு புத்தி இல்லையா உங்களுக்கு என்ன இருப்பா உங்களுக்கு மூளை இல்லையா நான் சாப்பிட்டேன் நான் தெரியாத சாப்பிட்டேன் நீங்களுக்கு மூளை இல்லையா நீங்க ஏன் சாப்பிட்டீங்க இங்க என்ன பண்ணிருப்பா இப்படியே பேசி 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 அந்த ஒரு பேச்சு என்ன அப்படியே ஒரு செஞ்ச மாதிரி ஒரு கண்டிஷன் வீட்டில் இல்லைங்களா ஒரு அசமாதான ஒரு கண்டிஷன் இதே கண்டிஷன்ல யார் தான் கன்சியூமர் பண்ணிப்பா
அதனாலே இந்த குணங்கள் யாருக்குள்ள வலிச்சுக்குவான், தாய்க்குள்ளே வலிச்சு. என்னாலே தாய்க்கு எப்படிதான் பொருந்தா இல்லைங்களா? ஆனா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் என்னாச்சு சொல்லுங்க, கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் திரும்பி ஆபையில் பொருந்தா, ஆபையில் எப்படி இருந்ததா? ரொம்ப சாந்தமாக இருந்தா இல்லைங்க? அது எப்படி வந்துச்சுனாக்கா, என்னங்கோ நீங்க போக போக அப்ப அப்படியே ஆதாம் அப்புறம் ஏவாள் செட்டில் ஆயிருப்பார். சரி ஓகே விடுதோ, இப்ப நாங்க இங்கு செட்டப் பண்ணி என்ன இருந்தோம் இல்லைங்களா, இப்படி ஆயிடுச்சு, இதுக்கப்புறமா என்ன பண்ண அட்லீஸ்டோ கேர்ஃபுல்லாக இருந்தாங்கிட்டு என்ன பண்ணிருப்பார், அப்படியே கொஞ்சம் நிதானமாக வந்துருப்பாங்க. அந்த அப்படிங்கிறத ஆபையில் பொருந்திருக்கார். அந்த ஆபையில் எப்படி இருக்க ரொம்ப சாந்தமாக இருக்கார். அதில் பார்க்கும்போது தாய் இப்படிதான் பிறந்தார் இல்லைங்களா? அதிலே பாருங்க, அந்த ஒரு முதலாவது உலகமே ஆயிடுச்சு இல்லைங்களா? காலம் அப்படியே போயிடுச்சு, அந்த ஸ்திரீ வித்து வந்துச்சு, முதலாவது உலகம் ஆயிடுச்சு. என்ன வித்து கூட வரல, எந்த ஒரு சாத்தான் கூட நாசப்பட்டேன், ரெண்டாவது உலகம்னா நினைச்சு அப்படியே அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? அதனாலே யார் அந்த ஸ்திரீ வித்து இல்லைங்களா? அதனாலே போக 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 என்னங்கோ மனுஷர் எல்லாரும் பிறந்துட்டாரோ அந்த ஸ்திரீ வித்து பத்தி இல்லைங்களா? அவங்களுடைய வித்து வரும் இல்லைங்களா, அவங்களுடைய சந்ததி வரும் இல்லைங்களா? ஆனா எல்லா மனுஷரும் மறந்து போனா கூட தேவன் மறக்கவில்லை. தேவன் அதே வாக்குத்தத்தை ஆதாமுக்கு செஞ்சவர் வாக்குத்தத்தை அப்ராமுக்கு திரும்பி என்ன பண்ணிப்பா சொல்வார் இல்லைங்களா? அப்ராமுக்கு தேவன் திரும்பி எப்படி சொல்வார்னாக்கா, ஆதியாகமம் 22:16 பதினாறாம் வசனம் ஆதியாகமம் 22:16 பதினாறாம் வசனம் இந்த காரியத்தை செய்தபடியால் உங்கள் சந்ததிக்குள் பூமியில் இருக்கிற சகல ஜனங்கள் என்ன பண்ணிப்போம் ஒரு மகன் பெருப்பான், அந்த மகன் மூலியமாக எல்லாருக்கும் என்ன வரும் ஆசீர்வாதம் வரும் என்ன பண்ணார் அப்படியே அப்படியே காத்துட்டு இருந்தார். அப்படியே போக போக அவருக்கு ஒரு மகன் பிறந்தார். யார் அந்த மகன்? இசாக்கு. இசாக் மூலியமாக எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வந்துச்சா? இசாக் மூலியமாக எல்லா உலகத்தினருக்கும் என்ன வரல ஆசீர்வாதம் வரலே இல்லைங்களா? அதனால பார்க்கும் போதும் திரும்பி தேவன் இதே இசாக்கு இதே வாக்குத்தத்தை தேவன் ரிமைண்ட் பண்றார். அப்படிங்கிறதோ ஆதியாகமம் 26:4 Genesis 26:4 பன்னெண்டு குமாரர்கள் இல்லைங்களா? அதில் இந்த குமாரர்களே தேவன் யாத்த
தான் செலக்ட் பண்ணானா? யாக்கோபா. யாக்கோபுக்கு 12 குமாரர்கள் இல்லைங்களா? அந்த 12 குமாரர்கள் எந்த கோத்திரத்தை தேவன் செலக்ட் பண்ணாங்க? இந்த இந்த ஒரு 12 கோத்திரம் இருக்கும். 12 கோத்திரத்துல தேவன் செலக்ட் பண்ண கோத்திரம் எது தெரியுங்களா? யூதா. இல்லைங்களா? தேவன் பாருங்க சொல்றாரு, ஆதியாகமம் 49 இருக்கிறான், 9 வசனம், ஜெனிசிஸ் 49:9. அந்த சந்ததி யாரிப்பா?
கிறிஸ்துவே இப்போ சாத்தான் ரொம்ப கேள்விப்பட்டார் இல்லைங்களா. அதில் சாத்தன் என்ன பிளான் பண்ணாருனாக்கா மரியாதை கர்ப்பத்தில் என்ன பண்ணல ஏசு கிறிஸ்துனான் சாவடிச்சுக்கலாம் என்ன பண்ணார் இப்போ பிளான் பண்ணார். அதனால என்ன பண்ணார் மோசடிய ஞாபகம் பண்ணாரமாக ஒரு கண்ணியை வந்துட்டு கர்ப்பவதி ஆனால் என்ன பண்ணார் கல்லடிச்சுட்டே சாவடிக்கிட்டு சட்டம் இருக்குது அப்படி என்ன பண்ணலாம் அப்படியே சாவடிச்சுக்கலாம் பிளான் பண்ணார். ஆனால் தேவன் கனவு மூலமாக யாருக்கே அவர் வாங்கி கொடுத்தாரோ யோசனைக்கு வாங்கி கொடுத்தார் பார்த்தீங்களா. யோசனை போய் கல்யாணம் ஆகிட்டார் அதில் என்ன செய்தோம் அது கூட போயிடுச்சு இல்லைங்களா. அதனால என்னங்கோ அந்த இயேசு கிறிஸ்து பிறக்கும் போதும் ஹெராடு அதுல இருந்துங்களா ஹெராடு அவர் என்ன பண்ணாரோ இயேசு கிறிஸ்து பிறந்த ஒரு டைம்ல அவர் ஊர்ல இருக்கிற எல்லா சின்ன சின்ன ஆண் பசங்க என்ன பண்ணார் அப்படியே சாவடிச்சுட்டார் பார்த்தீங்களா. அதனால இதெல்லாம் என்னங்கோ சாத்தான் அந்த ஸ்திரீ என்ன பண்ணலாம் அப்படியே அப்படியே நாசனம் பண்ணிட்டாரு. என்ன இயேசு கிறிஸ்து பிறந்தார் அப்படியே இயேசு கிறிஸ்து நடக்கிறோம் ஞானஸ்தானம் எடுத்துட்டார் 30 வயசுல அப்போ திரும்பி வர்றார் யார் வர்றார் இப்போ சாத்தான் வருவார். சாத்தான் வந்து இயேசு கிறிஸ்துக்கு என்ன சொன்னார் என்ன சொன்னாரோ வசனம் படிக்கிறோம் மத்தையோ 4வது அதிகாரம் மத்தையோ 4வது அதிகாரம் 1வது வசனத்துல படிச்சுட்டே வந்தோம். அப்படின்னு எப்படிதான் பேசுறது இல்லைங்களா
நீங்க அப்பனுக்கு பொருந்தாக்கிட்டா நீங்க என்ன பண்ணுங்க இந்த கல்லோ அப்ப மாறி மாத்தி நீங்க சாப்பிடணும் சொன்னாங்க எப்படி இருக்கும் அப்பவே வாங்கி அவரும் சாவணும் வார்த்தை சொல்றாரு இல்லைங்களா
அது படிக்கும். எனக்கு மத்தையுதே கொடுத்துருக்க 14 அதிகாரத்தை மேத்யூ 16 சாப்டர்ல படிக்கும். மேத்யூ 16 சாப்டர்ல மத்தையோ 16 அதிகாரத்தில் 21
குடுத்திருப்பாரோ இயேசு கிறிஸ்து தூக்கலே போடாதீங்க வேண்டிய என்ன பண்ணிருப்பாரோ சிறுமையை போடாதீங்க ஒரு லெட்டர் எழுதி கொடுத்திருப்பாரோ அப்ப இயேசு கிறிஸ்து சாவடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா அவர் சாவாமையில நமக்கு என்ன மீண்டும் போட்டு வந்திருக்க வாய்ப்பு இருக்குங்களா ரட்சிப்பு இல்லை அதனாலே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரோ எந்த ஒரு வார்த்தை கூட பேசுறேன் கேட்டீங்களா சொல்லுங்க போட்டு
இல்லைங்க அப்பவே நான் ஸ்தாபனை பண்ணிருக்கலாம். நீ சொன்ன மாதிரி இருந்தா எனக்கு அவருக்கு அந்த நெருக்கடி தெரியல, அதனால இயேசு கிறிஸ்து தயவு பண்ணிட்டாரா? இயேசு கிறிஸ்து ஊர் தந்தை வந்தோடனே அப்பவே அவர் ராஜ்யத்தை மூல பத்தி என்ன பண்ணிருக்கலாம், ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். ஏன் பண்ணல, ஏன் பண்ணலனாக்கா இதுதான் பைபிள்ல இருக்கிற முக்கியமான ரகசியம். கேட்டீங்களா? எனக்கு பைபிள்ல இருக்கிற முக்கியமான ரகசியம் என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து முதலாவது வருகையில இப்படிதான் பண்ணுவாங்க எல்லா யூதர்கள் கூட எஞ்சிருக்கிறார். அழிக்க போறார், எல்லா சாத்தான் எல்லா ஆசீர்வாதப்படுறாங்க. இப்படிதான் எல்லா யூதர்கள் எஞ்சிருக்கிறார். இவன் எல்லா சிஷ்யர்களும் இப்படிதான் எஞ்சிருக்கிறார். அதனாலே எல்லா வேலைகளை விட்டுட்டு எல்லா கடைகளை விட்டுட்டு யார் பின்னாடி வந்தாரோ, இயேசு பின்னாடி வந்தாரு. சில வசனங்கள் படிச்சிடலாம், படிக்கும் மேத்யூ 12 சிங்காசனத்தில் உட்கார்ந்து நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுதான் சிஷ்யருக்கு இந்த ஒரு கேள்வி. எல்லா வீட்டு வந்திருக்குமே நமக்கு என்ன கிடைக்கும், நீங்க என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு சேர்க்கணும்னு சொன்னாரோ இல்லைங்களா? அதாலே அந்த யாக்கோபு அப்புறமா யோவான் அவருடைய தாய் ஒன்னு என்ன கேட்கிறாரோ, சாமி ஆண்டவரே தயவு செஞ்சு என்னோட ரெண்டு பசங்களுக்கு வலது பக்கத்துல இடது பக்கத்துல என்ன பண்ணுங்க பக்கத்துக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும்னு சொன்னார். நீங்க படிங்க மத்தையோ 20 அதிகாரத்துல 21-22 வசனம். மத்தையோ 20 வசனம் 21-22
இயேசு என்னங்க ரட்சகர் அந்த பேர் போக வச்சாரா பொருள் போதை வச்சுட்டார் வெரி குட் கரெக்டா பரவாயில்ல என்ன சொல்லி போறீங்களா இல்லை பைபிள் வேலை போறீங்களா சரி ஓகே வெரி குட் என்ன பாருங்க பசங்க நீங்கள் இந்த வயசுக்கு நல்லா கற்றுக்காங்க இப்படி இருந்தோம் நீங்கள் பார்க்கலாம் நெக்ஸ்ட் இப்போ அந்த இயேசு எந்த டைம்ல கிறிஸ்துவாகி சேஞ்ச் ஆயிட்டார் எப்படி சொல்றீங்களா ஒன்னாவது பண்ணப்பட்டவர் இருக்கீங்களா அதனால அதை பத்தி இன்னொரு வசனம் என்ன படிங்க கொடுக்குறேன் சரி சரி கேளுங்க ஓகேங்களா கொஞ்சம் எல்லாம் மொபைல் லைட் என்ன கொஞ்சம் லைட் ஆன் பண்ணிக்கோங்க ஓகேங்களா முடிச்சிடல கொஞ்சம் நேரம் வணங்கலாம் ஓகேங்களா சரி இந்த வசனம் படிங்க இப்போ அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 38 மேத்யூ 10 சாப்டர் 38 வர்ஸ் படிங்க மத்தேயு 10:38 சாரி அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 38 எந்த ஒரு டைம்ல அவர் மசியாக மாறிட்டார் கிறிஸ்துவன் மாறிட்டார்னா எப்போ ஞானஸ்தானம் எடுத்தாரோ அப்ப என்ன இப்போ இயேசு கிறிஸ்துவாக என்னட்டா இருப்போம் மாறிட்டார் இல்லைங்களா இப்போ தேவன் இயேசு கிறிஸ்துக்கு என்ன பண்ணிருக்காரு பரிசுத்தாவினாலே அபிஷேகம் பண்ணியிருக்காரு கரெக்டுங்களா இப்போ இயேசு கிறிஸ்துக்கு எப்படி பரிசுத்தாவினாலே அபிஷேகம் பண்ணியிருக்காரோ இதே போல தேவன் வேற யாருக்கும் அபிஷேகம் பண்ணியிருக்காங்களா பரிசுத்தாவினாலே தேவன் வேற யாருக்கனா இதே மாதிரி பரிசுத்தாவினாலே அபிஷேகம் பண்ணிருக்காரா இல்லையா ரட்சிக்கா பட்டவர்கள் என்ன பண்ணிருக்காரு சார் பரிசுத்தாவினாலே அபிஷேகம் பண்ணிருக்காரு பாருங்க ஒருத்தருக்கும் வாயில என்னமோ வரல அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் பரிசுத்தாவே என்ன இல்ல இன்னும் வரல இன்னைக்கு மீனிங் எங்க வாங்குறீங்கோ எப்ப வாங்குறீங்கோ அதை கேக்குறதுங்களா நான் சொல்ல கேக்குறதுங்களா பரிசுத்தாவே வந்திருக்குதா இல்லையா ஐயோ இவ்வளவு டவுட்டா அபிஷேகம்
அந்த
எபேசியர் அஞ்சாம் அதிகாரம் 23-25. எபேசியர் அஞ்சாம் அதிகாரம் 23-25. வீட்டில்
கண்டிப்பில போடணும்ப்பா, புது குடம் போடணும் பார்த்து சாதான் போன் பண்றான் சஞ்சீவ போனதுக்கு. இல்லைங்களா, எல்லா உலகமே அப்படியே வச்சிருக்கான் கட்டிங்களா. அப்ப நாங்க என்ன பண்றோம், ரொம்ப முக்கியமான வேலையா இருக்கும், இன்னைக்கு தயவு செஞ்சு வர முடியாது இல்லைங்களா. ஒரு வாரத்துல 40 பேருக்கு போன் பண்றோம், 40 பேருக்கு போன் பண்ணா உண்மை பேசணும், வரீங்களா வரீங்களா, வர முடியாது வர முடியும் தயவு சொல்லிட்டோம் இல்லைங்களா. என்ன சொல்லக்கூடாதா, என்ன சொல்றோம், பேசின வார்த்தை எப்படி இருக்கும், ஆமா ஆமா இல்லைனாக்கா இல்ல அப்படிதான் பேசணும் இல்லைங்களா. இப்படியே தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு எப்படி இருக்கும் இல்லைங்களா. நீங்க தேவன் போன் பண்ணுவீங்களா நினைச்சுக்கலாம், நீங்க எல்லாரும் இல்லை நாங்க எல்லாரும் சேர்ந்து இன்க்ளூடிங் மீ இல்லைங்களா. நான் தேவனுக்கு போன் பண்ணேன், தேவனே வரீங்களா நான் கேட்டேன், யோகம் கரெக்டாக வரே பாருங்க 5 மணிக்கு வந்துடுறேன்னு தேவன் சொல்றாரு. 5 மணிக்கு தேவனே வாங்குவோம் வாங்குவோம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதும், தேவன் 5 மணிக்கு வரல இல்லைங்களா. அப்போ தேவன் போன் பண்ண திரும்பி ஏ தேவரே என்ன ஆச்சு கொடுக்கலாமு கேட்டான். இல்லை ராஜா இன்னைக்கு ரொம்ப நான் பிஸியாக இருக்கிறேன், நாளைக்கு வரேன். நமக்கு எப்படி இருக்கோம், நமக்கு எப்படி இருக்கோம், எப்படி இல்லாமல் சொல்லலாம், என்ன தேவை நீ மூணு நம்பி தான் என்னென்ன பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. இப்படிதான் அதில் ஸ்ரீ வித்தாக இருக்கும் போது என்ன பண்ணுறீங்களா, சாத்தான் கொடுக்குற எல்லா தந்திரங்களும் என்ன பண்ணிப்போம் ஜெயிக்கும் இல்லைங்களா. ஸ்ரீ வித் என்ன பண்ணா, இப்போ பால் முட்டி பண்ணிச்சு புதின் காலை என்ன பண்ணிப்போம் ரசிக்கிறது. ஆனா ஸ்ரீ வித் என்ன பண்ணுறா, ஸ்ரீ வித் என்ன பண்ணுவா நிப்போம், சாத்தானுடைய தலை என்ன பண்ணா நிப்போம் ரசிக்கிறார் இல்லைங்களா. அப்போ ஸ்ரீ வித் ஆகிந்தா சாத்தானுடைய தலை ரசிக்கிறார் தெரியுங்களா. ஏன் சாத்தானுடைய தலையை தள்ளி சொல்லிட்டாரா, சர்ப்பத்தின் தலையை ஏன் சொல்றாரு, ஏன் தலை ஒப்பிட்டு பேசுறாரு, தலையில என்ன இருப்பா எல்லாம் இருக்கும் உயிரில் எல்லாம் பாத்தீங்களா. அதே சொல்றீங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு திட்டம் போது எப்படிதான் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன இல்லை மூளையிலே சொல்றீங்க கரெக்டுங்களா, தமிழும் மூளை காரணம் மூளை சாப்பிடும் இல்லைங்களா. தமிழும் மூளை எனக்கும் புத்தி எனக்கு இல்லைங்களா, காணாலும் மூளை எனக்கா இருக்கும் எழுதுவா எழுதும் இல்லைங்களா. அதெல்லாம் ஏன் பாருங்க, அதான் ஏன் மூளைன்னு சொல்றான், ஏன்ற புத்தி எல்லாம் இங்கே நடக்கும் பாத்தீங்களா. சாத்தானுடைய தலை நசுக்கு மினிங்கிறா தெரியுங்களா, என்னென்ன பிளான் போடுறாரோ அது ஏற்கனவே பிளான் வச்சிருக்கோம் நாங்க. இப்படிதான் கரெக்டா கோவில் டைம்லேயே சாத்தான் வராது பாருங்க, இப்படிதான் சோதனை கொடுப்பாருனாக்கா அந்த சோதனை புரிஞ்சுட்டு என்ன பண்ணிருக்கோம் தெரியுங்களா, சாத்தான் இந்த மாதிரி சோதனை கொடுத்தா அது ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்ணிருக்கோம், ஆல்ரெடி ஆல்ரெடி ஒரு திட்டத்தை என்ன பண்ணிருக்கோம் வச்சிருக்கோம். ஏனென்றால் சாத்தானுக்கு நம்மை பார்த்துதான் பயம், நாங்கள் சாத்தானை பார்த்து என்ன பண்ணக்கூடாதோ பயமே பண்ணக்கூடாது, தைரியமா நிற்கணும் சத்தியத்துக்காக தேவனுக்காக சரிங்களா. அதான் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற குணம், அதுதான் ஸ்திரீ வித்து கேட்டுங்களா. அதில் பார்க்கும் போது என்னவோ இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு கடைசி ஒரு கேள்வி, இப்போ என்ன படித்தோம் ஸ்திரீ வித்தி அறுத்து படித்தோம் கேட்டுங்களா. இப்போ சாத்தான் நமக்கு என்னென்ன பிளான் பண்ணாட்ட கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கேன், கொஞ்சம் சிம்பா தான் சொல்லியிருக்கேன், நிறைய பேசணும் இல்லைங்களா, நிறையா இருக்கா. ஆனா இப்போ ஸ்திரீ வித்து யாரும் கூட பார்த்தாச்சு இல்லைங்களா. இப்போ பைபிள்ல இயேசு கிறிஸ்து சாத்தான அழிக்க போறாட்டி வசந்திருக்கும், அதை பத்தி நான் படிச்சுக்கிட்டோம் கேட்டீங்களா. ஆனா சபை சபைன்னா நாங்க எல்லாரும் இல்லைங்களா, தேவனுடைய மக்கள்கள் சாத்தானுடைய தலை நசிக்க போடுவாராட்டி எங்களுக்கு வசனம் இருந்ததுங்களா. இயேசு கிறிஸ்து சாத்தாலும் நசிக்குவார், அதுக்கு வசனம் இருக்கும் தெளிவாக இல்லைங்களா. வெளிப்படுத்தாலே அவர் தான் என்ன வந்து அந்த பழைய பாம்பு இருக்க சாத்தனா பிடிச்சி 6 வருஷம் பந்தன விசாரணை கொடுத்துருக்காரு, ஆனா கட்டி போடணும் கொடுத்துருக்காரு. ஆனா தேவனுடைய சபை சாத்தனுடைய தலை நசிக்குவார் என்று பைபிளே வசனம் இருக்குங்களா. இங்க இருக்கும் ரோமர் 16:20 படிக்கும், ரோமர் 16:20 ரோமர் 16:20 பெரிய பெரிய சபைகளையும் தெரியாது
எல்லாரும் என்ன நினைச்சிருக்காங்கன்னா ஸ்திரீ மித்தனை யாருக்கா இயேசு கிறிஸ்து. சரி, ஸ்திரீ மித் இயேசு கிறிஸ்தாக்கிட்ட ஏன் இன்னொரு ஆசீர்வாதம் வரல, ஏன் சாத்தான் டிஸ்டர்ப் பண்ணலனாக்கா இந்த ஒரு இந்த கேள்விக்கு பதிலே தெரியாது. எல்லாம் என்ன பண்ணிருக்கா அப்படியே முடிக்க 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 யோசனை போட்டாரு. யோசனை போட்டி என்ன சொல்றது இல்லைங்களா, வேற என்ன கொடுத்திருக்காரு, இதுதான் பெரிய ரகசியம் இல்லைங்களா. கிறிஸ்துவுக்கு சபைக்கு சம்பந்தத்தை பத்தி தான் என்ன பண்றோம் பேசுறேன் சொல்றது, இதுதான் இதுதான் ரகசியம் இல்லைங்களா. அந்த ரகசியத்துக்குள்ளே நான் இங்க இருக்கிறோம், யோசனை பண்ணாத நீங்க எல்லாரும் இருக்கீங்க அந்த ரகசியத்துக்குள்ளே இல்லைங்களா. அதனால தேவனுடைய கிருபை பாருங்க நமக்கு என்ன பண்ணிட்டாரோ, நீங்க கிறிஸ்துவுக்குள்ளேன்னா யார சத்தத்தை ஆயிட்டீங்க அப்புறாமுடைய சொந்தத்தை யோசனை பண்ணிருக்கீங்க. அப்புறம் எவ்வளோ பெரிய பணக்கார தெரியுங்களா, இன்னைக்கு இருக்கிற அம்பானி கூட முன்னாடி இருந்ததில்ல, அவ்வளோ பெரிய பணக்காரா நமக்கு போயிட்டு என்ன சொல்லிட்டாரோ நீங்களா, அவருடைய வம்சத்துல வந்தவங்க பாவம் இருக்கு, அவ்வளோ பெரிய ஒரு லெவலில் கொண்டு போயிட்டாரு இல்லைங்களா. சரி ஓகே, இப்போ இன்னொரு கேள்வி சத்திய நல்ல கட்ட கேட்டீங்களா. சரி ஓகே, இப்போ இன்னொரு கேள்வி பாருங்க. இப்போ சாத்தான் என்ன பண்ணாரோ ஈடன் தோட்டத்தில் ஏமாட்டா ஏமாத்தினார், எப்படினாக்கா ஒரு கேள்வி முடிமை கேட்டீங்களா, எவ்வளோ எவ்வளோ கேள்விக்கு போட்டாரோ சாத்தான் பாம்பு மூலியமாக ஏன் வாழ்க்கை எவ்வளோ கேள்வி போட்டார், ஒரே கேள்வி, ஒரே கேள்வினாலும் இவ்வளோ ப்ராப்ளம் பாருங்க கேட்டுங்களா, ஒரு கேள்வினாலும் இவ்வளோ ப்ராப்ளம், ஆமாம் இவ்வளோ ப்ராப்ளம், 6000 இயர்ஸ் பெரிய ப்ராப்ளம்னு ப்ராப்ளம் தான் இல்லைங்களா. இப்போ சாத்தான் கேள்வி போடுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் கேள்வி போட்டி போட்டி போட்டிங்கன்னு இல்லைங்களா. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறீங்க பைபிளில் இதே போல சாத்தானுக்கு கேள்வி போடுறாரு, சாத்தான் தானே எல்லாம் கேள்விக்க அவன் தான் என்ன பண்ணுறாரு கேள்விக்க கேள்விக்க பிற அவன் தான் கேள்வியை போட்டி 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 என்ன பண்ணிட்டா அப்படியே குழப்பம் பண்ணிட்டா இல்லைங்களா. ஆனால் இதே இயேசு கர்த்தர் சாத்தானுக்கு ரெண்டு கேள்வி போடுறாரு, அந்த கேள்விக்கு சாத்தான் பதிலே கொடுக்க முடியாது. யார்கிட்ட தெரியுங்களா ரெண்டு கேள்வி என்னன்னுட்டு என்ன கேள்வி கேட்கல சாத்தானுக்கு, அந்த சாத்தான் பதிலே கொடுக்க முடியாது. அந்த வசனம் பைபிளில் இருக்கும் காட்டில் இருக்கும் சொல்லுங்க, எந்த கேள்வி கேட்டால் சாத்தானுக்கு பதில் கொடுக்க முடியாது, பொய் கூட சொல்ல முடியாதோ அந்த மாதிரி கேள்வி யோசனை பண்ணுது. என்ன கேட்கலாம், எந்த கேள்வி கேட்கலாம், சாத்தான் ஒரு கேள்வி கேட்டா இயேசு கிறிஸ்து டபுள் சான்ஸ் கொடுப்பார், ரெண்டாம் வாய்ப்பு ரெண்டு கேள்வி கேட்கிறார். என்ன தெரியல கேள்வி, ஒன்றாவது குறைந்தர் 15வது அதிகாரம் 55வது வசனம் படிக்கிறோம், 1 Corinthians 15:55 இந்த ரெண்டு கேள்விகளுக்கு சாத்தான் பதிலே கொடுக்க முடியாது. 1 Corinthians 15:55 1000 வருஷத்துல இந்த கேள்வி கேட்டு எப்படி இருக்கும், எல்லாம் மறித்து போற மனுஷத்துக்கு ஏஞ்சி வந்தா அப்போ தேவன் சாத்தங்கட்டல இந்த கேள்வி கேட்டா மேணமே ஒண்ணு கூறைங்கன்னு கேட்டா சாத்தம் பதில் கொடுக்க முடியுமா, பொய் கூட சொல்ல முடியாது அப்போ, ஏனென்றால் எல்லாம் மறித்து போற மனுஷர் ஏஞ்சி வந்திருப்பார். பாத்தாளமே உன் ஜெயம் இல்லைங்களா, எல்லா கல்லறி இருக்கிற எல்லா மனுஷன் ஏஞ்சி வந்தா அப்போ இந்த கேள்வி போட்டா சாத்தம் பதில் கொடுக்க முடியுமா, பொய் கூட சொல்ல முடியாது. இல்லை அங்கே இருக்கிறாரோ பல்லவத்தில் இருக்காரோ நரகத்தில் இருக்காரோ இங்கே டான்ஸ் ஆடிக்கிறோம் அங்கே டான்ஸ் ஆடிக்கிறது என்ன சொல்ல முடியாதோ, எந்த ஸ்டோரி கூட என்ன பண்ண முடியாதுப்பா சொல்லவே முடியாது பார்த்தீங்களா. ரெண்டு கேள்வி போடுறாரு சாத்தான் சைலண்ட் ஆகிடுறாரு இல்லைங்க. அதனால என்னங்கோ இதாக ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ரகசியம் ஸ்திரீ மித்தியாரனாக்க பார்த்தா இயேசு கிறிஸ்து அப்போ அவர் கூட செஞ்சவரோ சமையல் என்னங்கோ ஒரு ஸ்திரீ மித்து யாரனை பார்த்தா நாங்கள் எல்லாருமே என்னங்கோ ஒருத்தரும் சத்தியத்துக்காக கேட்டுக்கு என்ன பண்ணுங்க நீங்கள் கூப்பிட்டாங்க இல்லைங்களா, நீங்கள் எந்த காசு கொடுத்தது வேண்டாம் இன்னொரு வேலை பண்ணுங்க ஓகேங்களா. நீங்கள் ஒருத்தரும் இன்னொருத்தரும் கூப்பிட்டு வாங்க, ஒருத்தர் கூப்பிட்டு வருவீங்களா சொல்லுங்க, உங்களுக்கு யாரும் இதே மாதிரி உங்களுக்கு விண்டஸ் பண்ணிருக்கா கேட்டுங்களா, அதனால நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே இருக்கீங்க கேட்டுங்களா, நீங்கள் பிறந்தனால இந்த கிறிஸ்டின்ஸ் தான் நீங்கள் எல்லாரும் யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கா. அதே போல் நீங்கள் ஒருத்தர் சொல்லுங்க சத்தியத்துக்கு என்ன பண்ணுறது நீங்கள் கூப்பிட்டு வாங்க, ஒருத்தருக்கும் ஒருத்தருக்கு தான் அவ்வளோதான், ஒரு மெம்பர் கூப்பிடுவாங்க போதும் சரிங்களா. அடுத்த வர பார்க்கலாம்,
யார் ஸ்கிரீன் வித்தோ என்னென்ன பிளான் பண்ணுறீங்க நீங்கள் இல்லைன்னா எப்படி அந்த என்ன சர்பத்தின் ஒரு புதின் காலை என்ன பண்ணுறீங்க சர்பத்தின் தலை என்ன பண்ணுறீங்க நீங்கள் ரசிக்கிறீங்கன்னு பார்க்கலாம் இல்லைங்களா. தேவனுடைய சித்தம் தான் அடுத்த வாரத்தில் மீட் பண்ணால் தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாருங்க அப்படின்னு